வணக்கம் நண்பர்களே, என்னுடைய டைம் ஸ்பீக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உக்ரைனில் நேட்டோ செய்வது சரியா அப்படிங்கிறதான் கேள்வி. அதாவது புட்டின் தலைமையிலான ரஷ்யா வந்து என்ன சொல்லுதுன்னா, உக்ரைனை நேட்டோவில் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுது. நேட்டோ வந்து நாங்கள் அதை இணைச்சி தான் தீருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக அளவில் ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறாங்க. இன்னும் நேட்டோவோட படைகள் தான் வந்து அங்கே இறங்கலை. இது வந்து சரியாக தப்பான்னு தான் இப்போ பேச போகிறோம். இது பேசுகிறதுக்கு முன்னாடி நேட்டோவோட வரலாறு அது ஏன் ஆரம்பித்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். நேட்டோ அப்படிங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரெட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன், அதாவது வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் இருக்க நாடுகளெல்லாம் இணைச்சி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க, பாதுகாப்பு ஒப்பந்தம். எதுக்காக அதை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்காவோட நலனுக்காக. அமெரிக்கா தான் அதை ப்ரொப்போஸ் பண்ணி மற்ற நாடுகளெல்லாம் இணைச்சாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேட்டோவோட முக்கியமான கொள்கைன்னு பார்த்தா ரெண்டு கொள்கை தான். ஒன்று வந்து உலக அளவில் கம்யூனிசம் வந்து வளரக்கூடாது. எங்கே கம்யூனிச புரட்சி நடந்தாலும், எந்த நாட்டில் நடந்தாலும், நாங்கள் தலையிட்டு அதை அடித்து நொறுக்குவோம், அந்த நாடை வந்து ஜனநாயக நாடாக மாற்றிட்டு தான் விடுவோம் அப்படிங்கிறது ஒரு கொள்கை. இதை காரணமாக வச்சு தான் அவங்க அமெரிக்கர்கள் பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு உலகம் பூரா போர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, வருஷம் பூரா ஏதாச்சும் ஒரு நாட்டில். இரண்டாவது கொள்கை பார்த்தோம் அப்படின்னாக்க, அமெரிக்காவோட பாதுகாப்புக்கு உலக அளவில் அச்சுறுத்தல் அதிகமாகிடுச்சு அமெரிக்காவுக்கு. ரஷ்யான்னு பேர் சொல்லாமல், சோவியத்துன்னு பேர் சொல்லாமல் உலக அளவில் வந்து இப்போ அச்சுறுத்தல் அதிகமாயிருச்சு. அதனால் அமெரிக்காவோட பாதுகாப்புக்கு இந்த ஒப்பந்தம் அவசியம் அப்படின்னு சொல்லி தான் அந்த நேட்டோ அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அதாவது இந்த நேட்டோவை வந்து 1949 வந்து உருவாக்குறாங்க. நான் அந்த இப்போ சொன்ன கொள்கைகளோட இதில் வந்து அப்போதைய வல்லரசுகளாக இருந்த பிரிட்டன், ஃப்ரான்ஸ் இதெல்லாம் வந்து இணைஞ்சிருச்சு அமெரிக்கா கூட. இப்படி ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவோட இணைஞ்சதுனால சோவியத் என்ன பண்ணுது அப்படின்னா, அப்போ எங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களும் பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ன பண்ணுறாங்கன்னா, வார்சா பேக்ட் அப்படின்னு சொல்லி மற்ற குட்டி குட்டி நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க வார்சா பேக்ட் அப்படின்னு சொல்லி. ஆக அப்போ கோல்டு வார் சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நேட்டோ வார்சா பேக்ட் நாடுகள் இது இவங்க ரெண்டு பேருக்கும் தான் பயங்கர போட்டி. இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நேட்டோ ஆரம்பிக்கப்பட்டது வந்து கம்யூனிசம் மற்றும் சோவியத்துக்கு எதிராக. அவங்களோட முக்கியமான கொள்கையை வந்து மறைமுகமாக சோவியத் ரஷ்யாவை உடைக்கணும், சோவியத் ரஷ்யாவை வந்து பலவீனமாக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கர்களோட வரலாறு எடுத்து பார்த்தாலே தெரியும், அவங்க பல வருடங்களாகவே, பல எப்படி சொல்கிறது, நூற்றாண்டு காலமாகவே வந்து யாரையாச்சும் ஒரு ஆளை வந்து எதிரின்னு காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸ்பேனியர்கள் நமக்கு எதிரி, பிரிட்டிஷார் நமக்கு எதிரி, மெக்சிகோ நமக்கு எதிரி. அவ்வளவு ஏன், அங்கே வந்து ஆயுத பலங்கள் இல்லாமல் ரொம்ப வீக்காக இருந்த பூர்வகுடி திராவிட இன மக்கள், அதாவது ரெட் இந்தியன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள கூட நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லோரையும் அழித்து ஒழித்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் சுப்ரீம் கோர்ட்டே வந்து ரெட் இந்தியன்ஸ்னு சொல்கிறாங்கள்ல, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போதைய பிரசிடெண்ட்டாக இருந்த ஆண்ட்ரூ ஜாக்சன் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீங்களே அவங்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுத்துக்கங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவையே பொருட்படுத்தாமல் அவங்களெல்லாம் கொன்று ஒழித்தாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து அமெரிக்கா பாதுகாப்புக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்காங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே அப்படின்னா அப்படியானா கிடையாது. ஏன்னா அவங்களோட இடம் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. நிறையா சுரங்கங்கள் இருக்குது, வெள்ளி எடுக்கலாம், தங்கம் எடுக்கலாம், நிறையா அவங்களோட இடத்த கைப்பற்றினாக்கா தொழில் வளர்ச்சி நிறையா வளரும், முதலாளிகளுக்கு நல்லது அப்படிங்கிறது தான். இது காலம் பூரா அவங்க செஞ்சுக்கிட்டே வருவாங்க. இரண்டாவது விஷயம் என்னென்னா, அமெரிக்கா வந்து ஒரு ஜனநாயக நாடு இல்லையா, 4 வருடத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க அதிபர் தேர்தல் நடக்கும் இல்லையா. ஒவ்வொரு கட்சியுமே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் வந்து கம்யூனிஸ்டத்துக்கு எதிராக தான் பேசுவாங்க. கம்யூனிசம் அப்படிங்கிறது வந்து சொசைட்டிக்கே, அதாவது உலகத்துக்கே ஒரு கேன்சர், அதை வளர விடக்கூடாது அப்படின்னு பேசுவாங்க. நீங்கள் என்ன கம்யூனிஸ்டத்துக்கு அவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியில் இருக்கவங்க கத்துவாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போலி கட்டமைப்பை உருவாக்குவாங்க. அதுவும் கோல்டு வார் சமயத்துலலாம் அமெரிக்கர்கள் வந்து எப்படி அவங்க மக்களை பயமுறுத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோவியத் ரஷ்யா வந்து எந்த நேரத்துலையும் குண்டு போடலாம், சோவியத் ரஷ்யா வந்து நம்மளை வந்து எதிரியாக நினச்சிட்ருக்கு, நம்மளை விட மிகப்பெரிய பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கு அப்படின்லாம் மக்கள்கிட்ட கதையை அள்ளி விட்டு சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பெரிய பிம்பங்களை வந்து கட்டமைச்சாங்க. அத்தோட விடலை, திடீர்னு அபாய சங்கம்லாம் ஊதுவாங்க, சைரன் இல்லையா, போர் வரப்போகிற மாதிரி. என்னென்னு பார்த்தா ஒத்திகையாம், சோவியத் ரஷ்யா குண்டு போட்டால் எப்படி போய் ஒளிஞ்சிக்கணும் மக்கள் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னே நிறையா ஷெல்டர்லாம் கட்டி விட்டாங்க. 50 to 60 பங்கர்லாம் கட்டிக்கிட்டாங்க. பெரிய பெரிய பணக்காரங்களாம் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே பங்கர்லாம் கட்டிக்கிட்டாங்க. ஏன்னா சோவியத் ரஷ்யா வந்து எப்போ வேணாலும் குண்டு போடும் அமெரிக்கா மேலே அப்படிங்கிறது அவங்களோட பிரச்சாரமாக இருந்துச்சு. மக்கள்லாம் அதை ரொம்ப காலம் உண்மையே நம்பிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி அமெரிக்கர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அறிவியலில் வந்து அமெரிக்காவோட சோவியத்து தான் நல்லா வளர்ந்துருந்துச்சு. விண்வெளிக்கு முதல் மனிதன் போனதாக இருக்கட்டும், சேட்டலைட் விட்டதாக இருக்கட்டும்,
கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும், ரஷ்யா தான் முதலில் கண்டுபிடிச்சாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரஷ்யா சேட்டலைட் விட்டுருச்சு. சேட்டலைட்லேருந்து ஒரு சேட்டலைட்லேருந்தே நம்மளை தாக்க முடியும், சேட்டலைட்டில் ஆயுதங்கள் அனுப்பி அங்கேருந்தே அமெரிக்காவை அழிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு அப்படின்லாம் இஷ்டம் போல் அள்ளி விட்டாங்க. இந்த அமெரிக்க புலனாய்வு அமைப்பு CIA சொல்லுவாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் என்ன நடக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அவங்க இஷ்டம் போல் இது மாதிரி கதை அள்ளி விடுறது. அவங்களோட கதையில் முக்கியமான அம்சம் என்னான்னு பார்த்தா சோவியத் எப்போ வேணாலும் அமெரிக்காவை தாக்கலாம் அப்படிங்கிறதா தான் இருந்துச்சு. பிறகு அமெரிக்கா சோவியத்தோட போட்டி போட்டு நல்லா ஈக்குவலாக வந்துட்டாங்க. இப்போ பார்த்தோன்னா அவங்கள விட பல மடங்கு அறிவியலில் முன்னேறிட்டாங்க. இப்படி இவங்க பயத்தையும் அரசியல் லாபத்துக்காகவும் ஒரு மூலதனம் தான் இந்த நேட்டோ அப்படிங்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நேட்டோவில் வந்து நிறைய உறுப்பு நாடுகள் இருக்குது. இந்த நேட்டோவில் வந்து ஒரு முக்கியமான அம்சம் கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உறுப்பு நாடுகளை வேறு ஏதாவது எதிரி நாடு தாக்குனா, அதாவது ஒரே ஒரு உறுப்பு நாட்டை, நேட்டோ உறுப்பு நாட்டை ஒரே ஒரு நாட்டை கூட வேறு ஒரு எதிரி தாக்குனா, அது மொத்தமாக நேட்டோவில் இருக்கிற எல்லா நாட்டையும் தாக்குன மாதிரி, அதனால் அந்த நாட்டுக்கு தாக்கப்படுற நாடு இருக்கு இல்லையா அதுக்கு உதவியாக நாங்கள் எல்லாருமே வருவோம் அப்படிங்கிறதான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒப்பந்தம். இப்போ உக்ரைனை வந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் நேட்டோவில், என்ன ஆகும், ரஷ்யா வந்து உக்ரைனை தாக்கும்போது இது எங்கள் உறுப்பு நாடு அதனால் நாங்களும் தாக்க தான் செய்வோம் அப்படின்ட்டு நேட்டோவோட படைகள் வந்து உக்ரைனில் இறங்கும் இல்லையா. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் எவ்வளோ வேகமாக எங்களை நேட்டோவில் சேர்த்துக்க முடியுமா சேர்த்துக்கங்க அப்படிங்கிறாரு, ஏன்னா அவருக்கு வந்து நேட்டோவோட படைகள் கிடைக்கும் உதவிக்கு அப்படின்னு நினை எதிர்பார்க்குறாரு. நேட்டோவோட படைகள் வந்து அது போர் வேறு மாதிரி ஆகும், அது வந்து உலகப்புறா கூட ஆகலாம், அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஆக இப்போதைய சிச்சுவேஷன் பார்த்தா உக்ரைனுக்கு வந்து நேட்டோவில் இணைஞ்சாகணும், அப்போ தான் நேட்டோவோட படைகள் கிடைக்கும். அமெரிக்காவுக்கும் பார்த்திங்கன்னா உக்ரைனை வந்து நாங்கள் நேட்டோவில் இணைச்சிக்கிட்டு தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. அவங்க ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா நேட்டோவில் இணைச்சிக்கிட்டால் நம்ம ரஷ்யாவை வந்து இன்னும் ஒடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அமெரிக்கா நினைக்கிற மாதிரி வந்து ரஷ்யாவை வந்து அப்படி ஒடிக்கிற முடியுமா அப்படின்னா அந்தளவுக்கு அவங்கள்ட்ட ஆயுதம் இருக்கலாம், நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவுக்கும் சரி அமெரிக்க மக்களும் சரி பல துன்பங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த உலகத்திலேயே வந்து அமெரிக்காவை தாக்கக்கூடிய அளவுக்கு இராணுவ பலம் வாய்ந்த நாடு எதுனா அது ரஷ்யா தான். கட்டாயம் அவங்க 10 தடவை அடித்தாங்கன்னா ரஷ்யா வந்து 2 தடவை கூட அடிக்காமல் இருக்குமா? 2 தடவைச்சும் அமெரிக்கா அடி வாங்க தான் செய்யும். ஒருவேளை உக்ரைனை நேட்டோட இணைச்சி அமெரிக்க படைகள் வந்து உக்ரைனில் இறங்கி ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட்டாலும் அமெரிக்க மக்களுக்கு கொஞ்சம் துயரம் ஏற்படத்தான் செய்யும். இப்போ கொஞ்சம் பின்னாடி போகிறேன். நேட்டோவை ஆரம்பித்ததே வந்து கம்யூனிசத்தை ஒழிக்கணும், சோவியத் ரஷ்யாவை உடைக்கணும்னு தான். அந்த நேட்டோவோட எண்ணம் வந்து 1990 வந்து நிறைவேறிடுச்சு. சோவியத் ரஷ்யா வந்து 1990 உடஞ்சிருச்சு. பின்னையே அதுக்கப்புறமும் நேட்டோ வச்சுருக்காங்க அப்படின்னா உலக அளவில் சண்டை போடுறதுக்காக. இப்போ உலக அளவில் சண்டை போடும்போது வெறும் அமெரிக்க படைகளை மட்டும் அனுப்பிச்சிட்டு இருக்க முடியுமா? ஐநாவில் வந்து பிரச்சனை வரும்போது நியாயப்படுத்த முடியாது இல்லை. அதனால் அவங்க சப்போர்ட்டுக்கு அமெரிக்காவுக்கு எங்கேயாச்சும் பிரச்சனை அப்படின்னா அது நேட்டோவுக்கும் பிரச்சனை. அவங்களோட படைகளை, நேட்டோட படைகளை, பிரிட்டன் படையாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸ் படையாக இருக்கட்டும், அவங்க படைகளையும் இறக்கிடுவாங்க. அவங்க படைகளையும் இறக்கிட்டு பாருங்கள் நாங்கள் செய்கிறதெல்லாம் நியாயம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பலவான் வச்சது தானே சட்டம் அப்படிங்கிற மாதிரி. இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சோவியத் ரஷ்யா உடையும் போது கோர்பச்சேவ் தான் வந்து சோவியத் ரஷ்யாவோட அதிபராக இருந்தார். அவர் தான் வந்து கடைசி அதிபர். அவர் என்ன ரிக்வஸ்ட் பண்ணார் அமெரிக்காவை அப்படின்னா, இந்த சோவியத்திலேருந்து உடஞ்ச நாடுகளெல்லாம் நேட்டோவில் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்தார் ரொனால்டு ரீகன், அதற்கு பின்னாடி வந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சீனியர், இவங்களாம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. சரி நாங்கள் சோவியத்திலேருந்து உடஞ்ச நாடுகளெல்லாம் வந்து நாங்கள் நேட்டோவில் சேர்த்துக்கல அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்து வந்த அதிபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நாடாக வந்து நேட்டோவில் சேர்த்துக்கிறாங்க. சோவியத்திலிருந்து உடஞ்ச நாடுகள் ஒவ்வொன்றா நேட்டோவில் சேர்த்துக்கிட்டு ரஷ்யாவை சுற்றி அப்படியே நெருக்கிட்டாங்க. சரி அப்படி நேட்டோவில் சேர்த்துக்கிட்ட நாட்டிலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், கம்யூனிஸ்ட் கட்சிகளையே வந்து தடை பண்ணிடுறாங்க. ஒரு காலத்தில் எல்லா நாடுமே வந்து கம்யூனிஸ்ட் நாடுகளாக தான் இருந்தது. அங்கே போய்ட்டு இருக்கக்கூடாது, நீ கம்யூனிஸ்டை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு எல்லா நாட்டிலையுமே போட்டுக்கிட்டே வர்றாங்க. அப்போ வந்து ரஷ்யா வந்து சோவியத் உடஞ்சதுனால ரஷ்யாலாம் வந்து ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப கீழே போயிடுச்சு. அப்போ வந்து அவங்களால ஒன்றும் செய்ய முடியல அமெரிக்காவெல்லாம் ஏற்று. ஒன்லி அவங்கள்ட்ட மிலிட்ரி மட்டும்தான் இருந்துச்சு, பொருளாதாரம் கிடையாது. அதனால் அவங்க வந்து எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க கேட்கல. அமெரிக்கா வந்து சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் செய்ய முடியல அவங்களால. இப்போ வந்து ரஷ்யா வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு, வளரும் நாடாக இருக்குது. அவங்க அதனால தான் சொல்கிறாங்க, நீ இவ்வளோ சேர்த்துட்டா போதும், என்னை நெருங்கி வந்துட்ட, நீ என்னை விட ஒரு பலமான நாடு அதனால் சேர்த்துக்காத
உக்ரைனை மட்டுமாச்சும் விட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு தான் உக்ரைனை வந்து இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நேட்டோ வந்து ஒரு வெறும் பாதுகாப்பு ஒப்பந்தமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா நேட்டோவில் இருக்க எல்லா நாட்டிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் தடை பண்ணிட்டாங்க, எல்லாமே கேபிட்டலிச நாடாயிருச்சு, முதலாளித்துவ நாடாயிருச்சு. எங்கெல்லாம் வளங்கள் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து உலகின் மிகப்பெரிய முதலாளிகள்லாம் ஈஸியாக வந்து எடுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யாவை சுற்றி வளைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டிக் கடலில் ஏகப்பட்ட எண்ணெய் வளங்கள் இருக்குது இல்லையா, அதையெல்லாம் வந்து ஈஸியாக கைப்பற்றிக்கலாம், அதெல்லாம் முதலாளிகள் வந்து ஈஸியாக கைப்பற்றி நல்ல லாபத்துக்கு விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பொருளாதாரம் சார்ந்தும் போயிட்டுருக்கு. இந்த நேட்டோ நேட்டோ ஒப்பந்தத்தில் இருக்க நாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமெரிக்காட்டிருந்து கடன் வாங்கி நல்லா வளருது, எல்லா நாடுமே வந்து ரஷ்யாவோட அதிகமாக வளர்ந்துருக்கு. ஆனால் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளையே வந்து தடை பண்ணுறாங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பகுதியில் வந்து ரஷ்யாவை வந்து ஒடுக்குறாங்க. பொருளாதார ரீதியாக ரஷ்யாவுக்கு வந்து எதுவும் கிடைக்காமல் இவங்களே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க, பால்டிக் கடல் பகுதியிலையும் ஆர்டிக்லேயும். அதனால தான் வந்து ரஷ்யா வந்து இப்போ தீவிரமாக வந்து இதை எதிர்த்துட்ருக்காங்க. அதனால் உக்ரைனை வந்து நேட்டோவோட சேர்க்கறது அப்படிங்கிறது வந்து சரி கிடையாது. ஏன்னா சுற்றி இருக்கிற நாடெல்லாம் சேர்த்தாச்சு, இது வந்து ரஷ்யாவுக்கும் எல்லை பக்கத்தில் இருக்க நாடு, எல்லையில் இருக்க நாடு. அதனால் ரஷ்யா விரும்பலை அப்படிங்கிறப்ப அதை அதோட விட்டுற வேண்டியதான். அதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி ரஷ்யாவோட ஒரு சுமூகமான ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு உக்ரைன் மக்களுக்கு அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி அரசியல் ரீதியாக ஒரு விடுதலையை கொடுக்கணும், அவங்கள வந்து சுதந்திரமாக இயங்க அனுமதிக்கணும். நன்றி, வணக்கம்.